இருவிதமாக காட்சி தரும். அதிசய பைரவர் ஸ்தலம், வழிபடலாம் வாங்க. சுகந்தவனேஸ்வரர் கோவில். கோவில்களில் பல அதிசய நிகழ்வுகள் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அது நம்மில் பலருக்கும் தெரியாமலே இருக்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க ஒரு அதிசய கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. சிவகங்கை மாவட்டம் பெரிச்சிகோவில் என்ற இடத்தில் உள்ள அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் அற்புதங்கள் அனைவரையும் வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இக்கோவிலானது சுமார் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாகும். இக்கோவிலின் மூலவரான சுகந்தவனேஸ்வரர் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறார். இங்குள்ள பைரவர் 8 கைகளிலும் ஆயுதம் ஏந்தி கபால மாலை அணிந்திருக்கிறார். இரட்டை முக பைரவர். இக்கோவிலில் உள்ள இரட்டை முக பைரவர் மேற்கு நோக்கியவாறு மிகவும் கம்பீரமாக காட்சி தருகிறார். போகர் என்ற சித்தர் நவபாஷாணத்தில் உள்ள விஷத்தன்மையை நீக்கி பழனி முருகன் சிலையை உருவாக்கினார் என்ற வரலாறு உள்ளது. அதே போகர்தான் இந்த இரட்டை முக பைரவரையும் விஷத்தன்மையை நீக்காமல் நவபாஷாணத்தால் வடித்துள்ளார். பழனி முருகனின் சிலையை வடிப்பதற்கு முன்பே இந்த பைரவர் சிலை உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள பைரவருக்கு தீபாராதனை காட்டும்போது முன்புறம் பைரவர் போலவும் பின்புறம் பழனி முருகன் போலவும் காட்சியளிப்பதாக கூறுகிறார்கள். இந்த பைரவரின் சிலை அதிக சக்தியுடைய நவபாஷாணத்தால் ஆனது. இதன் விஷத்தன்மையை தாங்கும் வலிமை மனிதர்களுக்கு இருக்காது என்பதால் பைரவருக்கு அணிவிக்கப்படும் வடை மாலை மற்றும் தீர்த்தம் ஆகியவற்றை பிரசாதமாக கொடுப்பதில்லை. பைரவருக்கு சாற்றிய வடை மாலையை சன்னதிக்கு மேலே போட்டு விடுகிறார்கள். இதை பறவைகளும் சாப்பிடுவதில்லை என்று கூறப்படுகிறது. பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் அபிஷேக தீர்த்தமானது பக்தர்கள் தொட முடியாதபடி கோவிலுக்கு வெளியே விழுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது.